ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நிர்வாய்வு நாளில் ஆண்டவராக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்போதும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நம்முடைய சமூகத்தில் இந்த பிள்ளைகள் நாங்கள் கூட வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், மையப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் கர்த்தாவே, எங்கள் ஆராதனையை நீர் ஏற்றுக்கொள்கிற ஆண்டவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் இந்த காணொளி வழியாய் பங்கு பெறுகிற ஒவ்வொரு இறைமக்களையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை ஒவ்வொரும் வாஞ்சித்து உணர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இடப்பட வேண்டுமா ஜபிக்கிறோம். ஆண்டவரே, இப்போதும் கூட கர்த்தாவே, நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நம்முடைய பிரசன்னம் எங்களை ஆற்று தேற்று அரவணைக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை பலப்படுத்த வேண்டுமா ஜபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாட்களிலே கூட கர்த்தாவே, எங்களிலே இல்லாத ஆண்டவரே, எங்கள் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இந்த நாளில் எங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களை உதவி செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம். இந்த ஆராதனை வழியாய் கர்த்தாவே, உம்மை நாங்கள் கண்டு கொள்ளும்படியாய், உம்மை தரிசிக்கும்படியாய், உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாய் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடப்படுங்க. இந்த ஆராதனை துவக்க முதல் முடிவு பெருந்து உங்கள் பிரசன்னத்தினால் நிரப்ப வேண்டுமா ஜபிக்கிறோம். துதிகன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலையிலே பாடலை பாடுவோம். பாமாலை பாடுவோம். பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். Oh, yeah.
ஜெபிப்போம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழக் கடவோம். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். ஆகவே நாம் இப்பொழுது நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்து முன்பாக நம்மை தாழ்த்தி கர்த்தருக்கு விரோதமாயிருக்கிற, கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் இந்த வழியில் அறிக்கை செய்வோம். கர்த்தர் மன்னிப்பதற்கு தயவு பெருத்த ஆண்டவராயிருக்கிறார். முதலாவது பாவ அறிக்கை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவை, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவழி செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி யோவேல் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 32 முடிய. யோவேல் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 32 முடிய. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்களாகி அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகும், சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் இரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருப்பவர்களிடத்திலும் இரட்சிப்பு உண்டாயிருக்கும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The second lesson is taken from the epistle of Paul, the apostle, to Galatians chapter 5 verses from 22nd to 26th. Galatians 5th adhigaram 22nd vasanam mudal. But the fruit of the spirit is love, joy, peace, long suffering, gentleness, goodness, faith,
meekness, temperance, against such there is no law. And they that are Christ have crucified the flesh with their affections and lusts. If we live in the Spirit, let us also walk in the Spirit. Let us not be desirous of vain glory, provoking one another, envying one another. Here endeth the reading. Praise be to thee, O Christ. முறைமுறையாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி 42 சங்கீதம். 42 சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே ஆழமாயிருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேன். இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். உமது மதுகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது ஏன் எலும்புகளை போல இருக்கிறது? சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14:15 முதல் 21 வரை. யோவான் 14:15 முதல். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவினாலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்பது. பாடம் முடிந்தது.
நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இப்பொழுதும் உம்முடைய திருவசனத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாய் தியானிக்கும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசுகிற ராஜா, பேசுகிறோம் இந்த அடியனை நீ மறைத்து கொள்ளும். பேசுகிறது நான் அல்ல, என்னிலிருந்தும் தூய ஆவியானவர் பேசட்டும் கர்த்தாவே. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே இந்த மாதத்தின் நான்காவது ஞாயிறு தினத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தென்னிந்திய திருச்சபின் ஒழுங்கின்படி இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ப்ராமிஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், தூய ஆவியானவரின் வாக்குதத்தம், வாக்குதத்தம் உள்ள தூய ஆவியானவர் என்கிற தலைப்பின் கீழ் நாம் திருமறையிலே கடவுளுடைய வார்த்தைகளை கொண்டு இதனாலே ஆவியானவர் நமக்கு என்ன சத்தியங்களை தருகிறார் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். ப்ராமிஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், தூய ஆவியானவர் அருளுகிற வாக்குதத்தம் என்கிறத பார்க்கும்பொழுது, இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் என்று நாம் முதலாவதாக நம்மை அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்மில் அநேகர் பரிசுத்த ஆவி என்று தான் சொல்லிக் கொள்கிற ஒரு வழக்கத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர் மூவரு கடவுளில் ஒருவராக இருக்கிறார் என்பதை முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். மூவரு கடவுள், பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியானவராகிய கடவுள் ஆகிய மூன்று பேரும் இணைந்து மூவரு கடவுளாக நாம் தரிசித்து அவரை தொழுது கொண்டு வருகிறோம் என்பதை நாம் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கு மூவரு கடவுளிலே பிதாவாகிய கடவுள் இந்த உலகத்தையும் சர்வலோகத்தையும் படைத்து மனிதராகிய நம்மையும் படைத்து உருவாக்கி இந்த உலகத்திலே நம்மை ரட்சிக்கும்படியாக அவருடைய குமாரனாகிய கடவுளை இந்த உலகத்திலே அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக, மீறுதலுக்காக நம்மை மீட்கும்படியாக அவர் கல்வாரின் செலுவிலே இரத்தத்தை சிந்தி மறித்து ஜீவனோடு கூட எழுந்து, இதோ சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குரைத்து நமக்காக அவர் பிதாவின் வலது பாரசிலே இருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். வாக்குரைத்து போன ஆண்டவர் இதோ சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் போகும்போது நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று அப்போ சொல்லி போனார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் தேற்றரவாளனாகிய இந்த தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், அவருக்கு வந்து வேதாகமத்தில் அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தூய ஆவி என்று அழைக்கப்படுகிறார், தேற்றரவாளன் என்று அழைக்கப்படுகிறார், துணையாளர் என்று அழைக்கப்படுகிறார், கர்த்தருடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, சத்திய ஆவி ஆவியானவர் என்று அவர் அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர் இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பு காலம் முதல் இப்பொழுது வரைக்கும், இப்பொழுதும், இனி வரப்போகிற நாட்களிலும் கூட அவர் இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கிறவராய், இந்த உலகத்தை காக்கிறவராய், உலகத்தில் உள்ள எல்லா குடிகளிலும் காக்கிறவராய் இங்கே அவர் வந்து அங்கே இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இங்கே அவரை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று பார்க்கும்போது வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்கின்ற போது பல உருவங்களிலே நாம் பரிசுத்த ஆவியானவரை வேதத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடியும். எப்படி என்றால் புறாவாக வெண்மையான புறாவாகிய அவர் வானத்திலிருந்து இறங்கி வருகிற புறாவாகிய அவர் காட்டப்படுகிறார், மற்றும் அக்னியாக வருகிறவராய் காணப்படுகிறார், அக்னிமயமான நாவுகளாய் அநேகர் மேல் வந்து இறங்கினதை நாம் பார்க்கிறோம். பல பாஷைகள் மூலமாய் அவர் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறார், தீர்க்கதரிசன மூலமாக அவர் வெளிப்படுகிறார், அவர் இன்னும் வல்லமையின் ஆவியாயிருக்கிறார், நம்மை நிறைவாக்குகிற ஆவியாயிருக்கிறார், அவர் நம்மை பலப்படுத்துகிற ஆவியாயிருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அவர் கிரியை செய்கிறவராய் இந்த உலகத்திலே அவர்தான் இப்போது ஆளுகை செய்கிறவராய் நம்முடைய மத்தியில் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தில் ரெண்டாம் வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது அங்கே வசனம் என்ன சொல்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது,
ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே படைப்பின் நாளிலே ஆரம்ப காலத்திலிருந்து அங்கே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் முதலாவது அசைவாடுதல் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அந்த ஆவியானவர் தொடர்ந்து சிருஷ்டிப்பின் கிரியைகளில் நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 26 வசனத்திலே அங்கே மூவரும் சேர்ந்து நமது ரூபத்தின்படியும் நமது சாயலின்படியும் மனிதனை உருவாக்குமாக என்று அவர் சொல்லுகிறபோது அங்கே மூன்று பேரும் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய கிரியை ஆதி நாள் முதல் இன்று வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறதை நாம் வந்து பார்க்கிறோம் கிறிஸ்துவானவர் எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு நான் உங்களிடத்தில் சில காலம் இல்லாமல் நான் போகிறேன் என்று சொல்லி போயிருக்கும்போது பரிசுத்த ஆவியானு தேற்றவாளனை நான் அனுப்புவேன் பிதாவிடம் சொல்லி நான் அனுப்புவேன் என்று சொன்ன பிரகாரமாக பார்க்கின்றபோது அந்த நாட்களிலிருந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை இப்பொழுதும் ஆளுகை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவராகிய தூய ஆவியானவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தூய ஆவியானவர் அவர் பரிசுத்தமானவர் தூய பரிசுத்தமானவராக இருக்கிறார் ஆகவே அவர் பரிசுத்த ஜனங்கள் என்று அவர் சொல்லும்பொழுது மக்கள் அனைவரும் அவர் ஆண்டவரின் கரத்தின் கிரையிலான அனைத்து மக்களும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிற ஒரு ஆவியானவராக இருக்கிறார் ஆகவே அந்த பரிசுத்தமுள்ள ஆவியானவர் எப்பொழுது அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல எல்லா மக்களும் பரிசுத்தமாக இருக்க அவர் விரும்புகிற ஆண்டவராக இருக்கிறார் ஆகவே அவர் வாக்குத்தத்தத்தின் ஆவியானவர் ஆகவே இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக காக்கும்படியாக பாதுகாக்கும்படியாக இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தும்படியாக அவர் வாக்குத்தத்தத்தை தருகிற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் வாசிக்க கேட்ட முதலாம் திருமுறை பகுதி யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2 அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் அந்த அங்கே அவன் சொல்லப்படுகிற அந்த பலஸ்தீனா தேசம் முதலாம் வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே பலஸ்தீனா தேசத்தில் மக்கள் வந்து மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம் மிகவும் துன்பத்தில் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் ஏன்னால் பலஸ்தீனா தேசத்தில் மிகவும் வறட்சியான ஒரு காலம் பலவிதமான துயரத்தில் அங்கே மக்கள் இருக்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு பாதுகாப்புக்காக எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறதை பார்க்குறோம் ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களை ரட்சிக்கும்படியாக வருகிறார் உங்களை காப்பாற்றும்படியாக வருகிறார் ஆகவே மனம் மாறுங்கள் என்று சொல்வதில் மனம் மாறுங்கள் என்று சொல்வதற்கு மேலாக ஆண்டவர் என்ன சொல்கிறார் கர்த்தருடைய நாள் வருகிறது என்று எச்சரிப்பை அங்கே எச்சரிப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வருகிறது ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது அது சமீபமாக இருக்கிறது என்று முதலாம் வசனத்தில் சொல்கிறார் ஆகவே கர்த்தருடைய நாள் வருகிறது அது சமீபமாக இருக்கிறதுனால நாம் எல்லோரும் ஆயத்தப்பட வேண்டும் பரிசுத்தப்பட வேண்டும் என்று அங்கே சொல்கிறார் பரிசுத்தப்பட வேண்டும் என்றால் அனைவரும் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அவர் என்ன சொல்கிறார் கர்த்தருடைய நாள் வருகிறது சோர்ந்து போன மக்களை தேற்றவும் ஆற்றல் மிக்கவராக மாற்றவும் ஆற்றல் மிக்க ஆவியை நான் பொழிந்தருளுவேன் என்று அங்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆற்றல் மிக்க ஆவியானவரை நான் பொழிந்தருளுவேன் என்று அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டுமான் என்று சொன்னால் அங்கே நம் அடிப்படையிலே மனமாற்றம் அவசியம் ஒரு தனிப்பட்ட மனிதன் மனமாற்றம் அவசியம் என்பதை அங்கே அங்கே கடவுள் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் கடவுளுடைய நாள் சமீபமாக இருக்கிறது கர்த்தருடைய நாள் வருகிறது அது வெகு சௌகியமாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆகவே பிரியமானவர்களே இந்த வேளையிலே கர்த்தருடைய நாளை ஒருவேளை நாம் வாஞ்சித்து நாம் இருப்போமானால் அங்கே தேவ ஆவியானோட ஒத்தாசை நமக்கு நிறைவாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆகவே கர்த்தருடைய நாளை விரும்புகிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் 12 வசனத்தில் சொல்கிறார் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 அதிகாரம் 12 வசனத்தில் என்ன சொல்கிறார் ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்துக்கு திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று அங்கே சொல்லுகிறதையும் பார்க்கிறோம் ஆகவே கர்த்தர் அவர் இரக்கமுள்ள தேவன் மனதுருக்கமுள்ள ஆண்டவர் அவர் இரக்கமுள்ள தேவர் நீடிய சாந்தமுள்ள தேவர் மிகுந்த கிருபையுமுள்ள தேவனாக இருக்கிறதுனாலே மக்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக
அங்கே வந்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் உங்களை தேற்றி ஆற்றி தேற்றி அரவணைக்கும்படியாய் நான் என் ஆவியை உங்களுக்குள்ளே அனுப்புவேன் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானுடைய கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிக்கு அவர் விரும்புகிற ஆண்டவராயிருக்கிறார் என்று நாம் பதினெட்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேசத்தின் மக்கள் ஒருவேளை ஒருவேளை வருத்தத்தில் துன்பத்தில் துயரத்தில் கவலையில் இருக்கும்போது தேசத்தை ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் வைராக்கியம் கொள்கிறார் என்று பார்க்கிறோம். ஜனத்தை ரட்சிக்கும்படியாக தான் உலகத்தில் அவர் வந்திருக்கிறார். அவர் நேசிக்கிற ஆண்டவர், கடவுள் நம்மை நேசிக்கிற ஆண்டவர், கடவுள் நம்மை அவர் வந்து அன்பாய் நடத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கபடினாலே நம்மை வந்து தேசத்துக்காக அவர் வைராக்கியம் கொண்டு ஜனத்தை ரட்சிப்பதற்காக ஆவியானவரை அனுப்புகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் கூட தன்னுடைய திருப்பணியில் அவர் முடிக்கின்ற போது யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் நாம் எடுத்துக்கொள்வோம்னா அங்கே பதினாறாம் பதினேழாம் வசனத்தில் அங்கே இயேசுவானவர் என்ன சொல்கிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளினை நான் அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசுவானவர் இந்த உலகத்திலே தன்னுடைய திருப்பணியை முடித்துவிட்டு போகும்போது உங்களுடனே கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியான ஆவியை, பரிசுத்த ஆவியானவரை, சத்திய ஆவியானவரை, வேறொரு தேற்றவாளனை அவர் பிதாவை நான் வேண்டிக்கொள்வேன், அவர் உங்களுக்கு அனுப்புவார் என்று சொல்கிறார். அவர் எப்படி வாசம் பண்ணுவார் என்று அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார் என்று சொல்கிறார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்களே அவரை அறிந்து கொள்வீர்கள் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகம் அவரை அறியாது. பதினேழாம் வசனம் பார்க்கின்ற போது இந்த உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. இந்த சத்திய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாய் அறிந்து கொள்ளும்படியாய் நமக்கு மாத்திரம்தான் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் சத்திய ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவரை நம் ஏற்றுக்கொள்ளும்படியா நமக்கு மாத்திரம் கிருபை செய்திருக்கிறார். இந்த உலகம் அவரை அறியாது. ஆகவே இந்த சத்திய ஆவியானவரை நமக்குள்ளே நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற இருக்கிறபடினாலே நாம் வந்து அவரை அறிந்திருக்கிறபடினாலே நாம் அனைத்திலும் நாம் பரிசுத்தமாய் வாழும்படியாக பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படியாக நாம் கற்றுக்கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரே நாம் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாய் வாழ பிரயாசப்படுகிறோம். ஆகவே தான் நம்முடைய கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் இருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்விலே கர்த்தருடைய கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், சிந்தனைகள், நினைவுகள், செயல்கள் இருக்குமானால் நமக்குள்ளே தூய ஆவியானவர் இருக்கிறாரா என்பது நமக்கு ஒரு சந்தேகம்தான். தூய ஆவியான இருந்தால் நாம் சகல சத்தியத்துக்குள்ளும் நடப்போம். ஒருவேளை தூய ஆவியானவர் நமக்குள்ளே இல்லாவிட்டால் நாம் வந்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது தூய ஆவியானவர் நமக்குள்ளே இல்லை, நமக்குள்ளே இருப்பது வேறே ஒரு ஆவி என்று தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் இங்கே பலஸ்தீனா தேசத்து மக்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு வந்து உங்கள் நல்ல ரட்சிப்பை தருவேன், உங்கள் தேசத்தின் பலனை உங்களுக்கு திரும்ப தருவேன், ஆகவே என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று அவங்களுக்கு ஆற்றி தேற்றி அரவணைக்கிறார். ஆகவே அப்படி ஜனங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கின்ற போது அங்கே யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் என்ன சொல்கிறார், அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திற்கும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரன் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மாம்சமான யாவர் மேலும், ஒருவேளை நாம் நினைக்கலாம் சிறியவர் மீது பெரியவர் மீது ஊழியக்கார மீது தான் இருக்கும் என்று கிடையாது, எல்லாருமேலும் இந்த ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் அங்கே வாக்கு பண்ணியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த ஆவியானவர் தரும் ஆற்றல், அந்த ஆவியானவர் எல்லாருமேலும் பொய்ந்தருக்கும் போது எல்லாருக்குள்ளும் அந்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்று தான் அர்த்தம். மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுகிறார். விசேஷமாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற அனைவர் மேலும் ஆவியானவர் ஊற்றப்படும் போது அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பது நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த தூய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழ்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆவியானவர் நமக்கு எந்தென்றைக்கும் அவர் நம்மை தேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார் என்று நம் இயேசுவானவர் சொல்கிறார். ஏனென்றால் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த உலகத்தின் தீமையான காரியங்களுக்கு விளக்குகிற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, அந்த நாட்களிலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லும்போது ஒருவேளை அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் மேல் தீர்க்கதரிசிகளுக்கு மேலே மாத்திரம் அந்த ஆவியானவர் இருந்தார் என்று
பொருள் என்று கிடையாது அந்த காலத்துல பரிசுத்தவான்கள் மேல் இருந்தார் ஆனால் இங்கு ஆவியானவர் நேரத்தில் மாம்சமான யாவர் மேல் என் ஊற்று ஆவியை ஊற்றுவேன் என்று அங்கே சொல்லுகிறதுனாலே அந்த தூய ஆவியானவர் ஊற்றப்படும்போது அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று அர்த்தம் ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருமொழிக்கு பெறும்போதே ஆவியானவர் நமக்குள்ளே வருவார் வந்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் ஆகவே அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனாலே அந்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற சத்திய ஆவியாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஆகவே கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்படுவதுமில்லை அவர்களுக்கு ஆண்டவர் ஆற்றல் மிக்க அந்த ஆவியானவர் ஆற்றல் மிக்க ஆவியானவராக இருக்கிறதுனாலே ஆண்டவர் தனிப்பட்ட மனிதனுக்காக மாத்திரமில்லை தேசத்துக்காக விடுதலை தருகிற ஆண்டவராக இருக்கிறார் ஆகவே தான் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் தேசத்திலே நீங்கள் இழந்து போன சகல ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு திரும்ப தருவேன் விளைவினை திரும்ப அளிப்பேன் என்று யோவேல் தீர்க்கதரிசனம் 2:25 சொல்கிறார் நீங்கள் இழந்து போன விளைவுகள் எல்லாவற்றையும் நான் திரும்ப தருவேன் நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நான் திரும்ப தருவேன் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படைவதில்லை என்று அங்கு ஆண்டவர் நம்மை ஆற்றி தேற்றுகிறார் என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல யோவேல் 2:22 என்ன சொல்கிறது தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு என்று அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஆகவே இந்த வேளையில் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கின்ற போது அவருக்குள்ளே எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது சிறியவர் இல்லை பெரியவர் இல்லை அல்ல முதியவர் இல்லை பரிசுத்தவான்கள் இல்லை ஆண்டவர் அல்லது வந்து பணக்காரர்கள் இல்லை ஏழைகள் இல்லை அவர் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிறார் அவர் பரிசுத்த ஆவியானவரை இதான் தேவன் கடவுளுடைய ஆவியை ஊற்றுகிறேன் என்று சொல்கிறார் கடவுளுடைய ஆவியை ஊற்றுகிறேன் என்று சொல்கிறார் ஆகவே அந்த அவன் பார்க்கின்ற போது பரிசு தூய ஆவியானவர்களை கையில் பார்த்து பார்க்கும்போது ஏற்றத்தாழ்வுகள் ஒன்றுமில்லை ஏனென்றால் அவர் ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் தகர்க்கின்றவர் ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் தகர்க்கின்றவர் ஆனாலும் நாம் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்னும் பல ஏற்றத்தாழ்வுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் பெரியவன் அவன் சிறியவன் நான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் என்று சொல்லி கொண்டிருக்கிற போது அந்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டிருக்க அந்த கடவுளுக்கு விரோதமான காரியமாக இருக்கிறது அது கடவுளுக்கு விரோதமான காரியத்தை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் அதில் நடந்து கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலும் ஒரு அவருடைய ஆவியை ஊற்றிருக்கிற போது அனைவரும் கர்த்தருடைய பார்வையிலே சமமாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் நமக்குள்ளே எந்த வேற்றுமையும் இல்லை எந்த காரியமும் இல்லை நமக்குள்ளே வந்து ஆவியானவர் நமக்குள்ளே நிறைவாக இருக்கிறார் என்பதை அனைவரும் அறிந்து கொண்டு கர்த்தருக்கு நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்க நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது செயல்பாடுகளிலே வெளிப்படும் ஆவியானவர் என்று பார்க்கின்ற போது நாம் வாசிக்க கேட்ட நிருப பாடத்தை எடுத்துக்கொள்வோமானால் அங்கே கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5 நாம் பார்க்கின்ற போது ஆவியானவர் நம் சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நடத்துகிறார் என்று பார்க்கிறோம் ஆவியினாலே நடத்து 18:18 வாசிப்போமானால் ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் இல்லை நியாயப்பிரமாணம் சொல்லுகிற கட்டளைகள் அவையெல்லாம் வந்து நமக்கு இருக்கிறது இருந்தாலும் ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே நமக்குள்ளே வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியினாலே நாம் நடத்தப்படுவோமானால் இந்த கட்டளைகள்லாம் நமக்கு தேவையில்லை ஏன்னால் நாம் பரிசுத்தமாய் நடப்போம் கட்டளை நிச்சயமாய் ஆண்டவுடைய கட்டளைகளை நாம் கை கொள்வோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் பரிசுத்த ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் ஆவியானவருக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் மாம்சத்தில் இருக்கிறபடினால இருந்தாலும் கூட நீங்கள் ஆவியானவர் நடத்துகிறபடி ஆவிக்கேற்றபடி உங்கள் வாழ்க்கையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடுகிறது என்பதை நாம் வருதிருக்கோம் மாம்சத்தில் இருக்கப்படனா மாம்சத்தின் கிரியைகள் இந்த உலகத்தில் வெளியரங்கமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஏன்னா மாம்சத்தின் கிரியைகளை நாம் பார்க்கிறோம் 19 பார்க்கும்போது அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறது விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரகாராதனை பில்லி சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளை சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் ஆகவே பிரியமானவர்களே இந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழிக்கப்பட வேண்டுமென்றால் நாம் வந்து ஆவிக்கேற்றபடி இந்த உலகத்திலே நடந்து கொள்ள வேண்டும் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும்போது நமக்குள்ளே வந்து ஆவியின் கனிகள் காணப்படும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஆவியின் கனிகள் நம்முடைய காணப்பட வேண்டும் ஏனென்றால் நம் தேவ சமூகத்தின் முன்பாக தூய ஆவியானவர்
நமக்குள்ளே ஆவியினால் நடத்தப்படுகிறோம் என்று விசுவாசிப்பதனால் கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று வசனம் 24 நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் கிறிஸ்துவினுடையவர்களாக இருக்கின்ற போது நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறோம். ஆகவே ஆவியினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். இந்த மாம்சத்திலே நாம் ஒருபோதும் நடந்து கொள்ளவே கூடாது. ஆகவே இந்த உலகத்தில் நாம் ஜெயிக்கின்ற நாம் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படுவோம்னால் அல்லது ஒருவேளை யாராவது ஒரு மனிதன் நம்மை பார்த்து அல்லது நம்முடைய அருமையான சகோதரனை பார்த்து நீ பழைய பாவத்தில் இருந்தால் நீ ஒரு பாவி என்று சொல்லுகின்ற போது உன்னுடைய பாவத்தை ஞாபகப்படுத்தவர் வந்து ஆவியானவர் கிடையாது. ஆவியானவர் தான் உன்னுடைய பாவத்தையெல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆனால் உன் பாவத்தை மறுபடியும் ஒரு மனிதன் ஞாபகப்படுத்துகிறான் என்று சொன்னால் அது பிசாசினால் உண்டான கிரியை. பிசாசு அந்த மனிதனுக்குள்ளே இருப்பதினாலே அவனுடைய பாவி என்று உன்னை குற்றம் சுமத்துவனாக இருக்கிறான். ஆனால் உனக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுவார் என்றால் நீ வந்து பாவத்தை வெறுத்து சிலுவையிலே அதுக்காக நீர் ரட்சிப்பு பெற்றிருக்கிறாய் என்பதை நீர் அறிந்திருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும். இதுதான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அன்பானவர்களே, நான் சிறிய வயதில் ஒரு புத்தகத்தை நான் பார்த்துருக்கிறேன். அது வந்து இருதய கண்ணாடி புத்தகம் என்று அதற்கு பெயர். இருதய கண்ணாடி என்ற ஒரு புத்தகம் பெயர். அதில் வந்து படங்கள்லாம் போட்டிருக்கோம். அந்த இருதய கண்ணாடியில் வந்து இருதயங்கள் போட்டிருக்கோம். அந்த இருதயத்துக்கு மேலாக மனிதனுடைய தலை வைத்திருக்கும். ஆகவே ஆவியானவர் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் அவனுக்குள்ளே வருவார். அப்போ அந்த இருதயமாக கண்ணாடியில் அந்த கண்ணாடி புஸ்தகத்தில் அந்த படத்தில் ஆவியானவர் உள்ளே வருகிறதை காட்டுவார்கள், அவங்க காட்டியிருப்பார்கள். அந்த உள்ளே வருகின்ற பொழுது அவனுடைய அந்த இருதயத்துக்குள்ளே வேதாகமும் இருக்கும், பரிசுத்த இந்த அலங்காரத்து பரிசுத்துக்கான வேத புஸ்தகம் மற்ற காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கும், புறாவானவர் அங்கே இருக்கும், அந்த படங்கள்லாம் இருக்கும். ஆவியானவருக்குள்ளே அந்த மனிதனுடைய முகத்தில் பெருத்த சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். ஆனாலும் ஆண்ட சிறிது காலத்திலே அவன் மாம்சத்தில் இருக்கிறபடினால அந்த மனிதன் மாம்சத்தில் இருக்கிறபடினால சத்ருவானவன் எப்பொழுதும் இந்த மனிதனை வீழ்த்தலாம் என்று எப்பொழுதும் காத்து கொண்டே இருப்பான். இந்த உலகத்தின் காரியங்களிலே அந்த மனிதன் மயங்கி ஒருவேளை தவறும்போது அங்கே அவனுக்குள்ளே அங்கே இங்கே சொல்லப்பட்டிருக்குதானே கலாத்தியர் 5 சொல்லப்பட்டிருக்குதானே அந்த மாம்சத்தின் கிரியைகள் அனைத்தும் உள்ளே வந்துவிடும். மாம்சத்தின் கிரியைகளான பாவங்கள் அனைத்தும் உள்ளே வருகின்ற போது அந்த பாவங்களை காட்டுகின்ற போது பலவிதமான அசுத்த மிருகங்கள் அசுத்த பறவைகள்லாம் காட்டப்படும். அப்போது மனிதன் வாழ்க்கையில் கண்ணீரும் அவன் வரும்போது ஆவியானவர் வெளியே போய்விடுவார். ஆவியானவர் இருதயத்திலும் வெளியே போய்விடுவார். அப்போ அந்த மனிதனுக்குள்ளே அந்த அசுத்த ஆவிகளும் இருக்கும்போது அவன் வாழ்க்கை கவலையிலும் கண்ணீரிலும் துக்கத்திலும் இருக்கும். ஆனால் வெளியே போன ஆவியானவர் அங்கேருந்து போக மாட்டார். அந்த இருதயத்துக்குள்ளே வெளியவே அங்கேயே காத்து கொண்டிருப்பார். எப்பொழுது என் மகன் மறுபடியுமாய் மனம் திரும்புவான், எப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுவான் என்று அங்கேயே இருப்பார். அந்த இருதயத்தின் மேலேயே ஆவியானவர் அங்கேயே இருப்பார், புறாவை போல் அங்கேயே இருப்பார். ஆகவே பிரியமானவர்களே, இங்கே அங்கே வந்து பார்க்கின்ற போது மறுபடியுமாக அந்த மனிதன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அணிந்து பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு மறுபடியுமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது மறுபடியுமாய் அந்த தூய ஆவியானவர் மனிதனுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே வரும்போது இந்த பிசாசின் கிரியைகள் எல்லாம் அந்த மனிதனை விட்டு போய்விடும் என்று அந்த படத்திலே காட்டப்பட்டிருக்கும். அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் பெருமகிழ்ச்சி சந்தோஷம் சமாதானமும் உண்டாயிருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இங்கு ஆவியானவர் நம்மை காக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார், பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால் நாம் பார்க்கிறோம், நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர். சீஷர்கள் பலவிதமான கலக்கத்தில் துயரத்தில் துன்பத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அவர்கள் சொல்லுகிறார், நீங்கள் பசுத்த ஆவியான தேற்றவாளனை அனுப்புவேன் என்று சொல்லும்போது அந்த ஆவியானவர் அவர்களுக்கு ஆவியானவர் பொய்ந்தருளப்பட்டு அவர்கள் எல்லோரும் கர்த்தருக்குள்ளே பலனடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்று கூட நாம் பெரிய கலக்கத்தில் இருக்கிறோம் இந்த உலகத்தில். ஒருவேளை கொள்ளை நோய் வந்திருக்கிற நேரத்தில் நாம் என்ன நமக்கு கொள்ளை நோய் வந்துவிடுமோ என்று கலக்கத்தில் இருக்கும்போது அங்கே வந்து நாம் வந்து பார்க்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது எந்த வியாதியும் எந்த வைரஸும் நம்மை அணுகாது என்பதை
நாம் வந்து விசுவாசித்து ஆவியானவருக்குள்ளே பலனடைந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் பலப்படுத்துகிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்மை காக்கிற ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் வந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை காக்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை எப்படி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் என்ன சொல்கிறார், அங்கே ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். ஜலம் என்பது துன்பங்களையும் துயரங்களையும் கவலைகளையும் குறிக்கிறது, ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் பார்க்கிறோம். இப்பொழுதும் அந்த படைப்பின் காலத்தில் பார்க்கின்ற போது பூமியானது வெறுமின் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, அங்கே இருள் இருந்தது என்று பார்க்கிறோம். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்த பூமியின் மீது தேவாவியன் அசைவாடி கொண்டிருந்தார், இருளின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படித்தான் இந்த காலத்திலும் ஒருவேளை ஒழுங்கற்று வெறுமையாக இருக்கிற நம்முடைய ஜீவியத்தின் மேலே நம்மை பறந்து காக்கிற இரட்சகராகிய பரிசுத்த ஆவியானவர் நம் மீது பறந்து கொண்டு நம்மை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருக்கிற நம்முடைய ஜீவியம், ஒருவேளை இருளாக இருக்கிற நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம், நம்முடைய வாழ்க்கை இதன் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் இன்னும் அசைவாடி கொண்டிருந்தார் பார்க்கிறோம். அந்த தண்ணீர் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் பார்க்கிறோம். பல துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், கண்ணீர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நம் மீது ஆவியானவர் இன்னும் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, ஆவியானவரை நான் மாம்சமால் யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவரை விசுவாசித்து, கர்த்தரை விசுவாசித்து நம் அவருக்குள்ளே நாம் வந்து அவரை நம்மை ஒப்புக் கொடுப்போமானால் ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்பொழுது இந்த இருள் விளக்கப்படும், நம் ஒழுங்கற்ற இருக்கிற நம்ம ஜீவியம் மாற்றப்படும். ஒருவேளை ஜலத்தின் மேல் துன்பங்கள் மேல் துயரங்களிலும் கவலையிலும் இருக்கிற நம்முடைய எல்லா பாரத்தையும் நீக்கி அவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருகிற ஆவியானவராய் அவர் நமக்குள்ளே இருப்பார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒருவேளை நாம் பார்க்கிறோம், நம்முடைய தேவாலயங்கள் அந்த நாட்களிலே மூடப்பட்டிருக்கிறது, நம்முடைய தேவாலயங்கள்லாம் மூடப்பட்டிருக்கிறது, நாம் தொழுது கொள்ள முடியாதபடி ஆலயங்கள்லாம் மூடிப்பட்டிருக்கிறது, நமக்கு பெருத்த கவலையும் கண்ணீரையும் இருக்கிறது, துன்பமாக இருக்கிறது, துயரமாக இருக்கிறது. எப்போது ஆலயம் திறக்குமோ, எப்போது நாம் ஆண்டவரை தொண்டு தொழுது கொள்வோமோ என்று வருத்தம் இருக்கிறது. அதே சமயத்தில் நம் வீடுகளிலே நாம் வந்து சிறைப்பட்டு போயிருக்கிறோம், எல்லாரும் வீடுகளிலும் முடங்கி கொண்டிருக்கிறோம், ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் பெரியமார்களே, ஒரு சிறைப்பட்டு போன ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நமக்கு ஜீவிக்கிற ஒரு ஆண்டவர் இருந்தும் இந்த உலக காரியத்தை நாம் பார்க்கும்போது சிறைப்பட்ட ஒரு வாழ்வு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, சிறைப்பட்டு போன உங்கள் வாழ்க்கையை அவர் சிறையாக்கி மீட்டுக்குள்ள சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். என்னென்ன உங்களை சிறைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, இந்த உலகத்தின் காரியங்கள் ஆனாலும் சரி, உலகத்தின் மாம்சத்துக்குரிய காரியங்கள் ஆனாலும் சரி, அல்லது உலகத்தின் அதிகாரத்துடன் காரியங்கள் ஆனாலும் சரி, எவையவை உங்களை சிறைப்பட்டு கொண்டிருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் அவர் சிறையாக்கி நம்மை விடுதலையாக்கி அவர் கிருபைக்குள்ளாக வழி நடத்துவார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே சிறைப்பட்டு போன வாழ்க்கையை அவர் நமக்குள்ளே அதை எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு விடுதலை தருகிற ஆண்டவராக இருக்கிறார், நிச்சயமாக நமக்கு விடுதலை தருவார். ஆகவே நமக்கு வாக்கருளிப்பட்டிருக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை முதலாவது நம்ம அறிந்திருக்க வேண்டும். ஆக அந்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்தையும் கொடுத்து விடுதலையான வாழ்க்கையை தருவார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே விடுதலை தருகிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், நிச்சயமாய் நமக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் தாமின் திருவசனங்களை ஆசீர்வதிப்பாக நாம் வந்து ஜெபிப்போம். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். சிறைப்படுத்தினவற்றை சிறையாக்கிவிட்ட அதி தீரமுள்ள எங்கள் உபகார வள்ளலே, சிறைப்படுத்தினவற்றை சிறையாக்கிவிட்ட அதி தீரமுள்ள எங்கள் உபகார வள்ளலே, குறையதுனை அண்டி நோர்க்கிறைவாயனை சாதிக்கும் குற்றங்கள் அறவே தீர்த்து முற்று மூடிய கண் பார்த்து இயேசுவே கிருபாசனபதியே, கெட்ட எழிஞன் என்னை மீட்டரும் இயேசுவே கிருபாசனபதியே. நல்லாண்டவரே, இப்பொழுதும் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை தந்தருளின நம்ம தூய ஆவியானவர்,
எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களை பலப்படுத்துகிறாய், எங்களை காப்பாற்றுகிறவராய், சகல சத்தியத்துக்களும் நடத்துகிறவராய். ஆண்டவர், சிறைப்பட்டு போன எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரை சிறையாக்கி ஆண்டவரே எல்லா பாவத்தையும் எல்லா மீறுதலையும் எல்லா குறைகளையும் சிறையாக்கி எங்களை மீட்டு ரட்சித்து கிருபைக்குள்ளாக வழிநடத்தி எங்களை பாதுகாக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வினை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அறிவிப்புகள் வாசி கேட்போம். திரைமக்களுக்கு என் அன்பான ஸ்தோத்திரங்கள். கொரோனா தொற்று நோய் காரணமாக அரசாங்கம் அறிவித்திருக்கிற ஊரடங்கு நிமித்தம் அரசிடமிருந்து மறு அறிவிப்பு வரும் வரை நமது ஆலயத்தின் வழிபாடுகள் நடைபெறாது என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். சென்னை பேராயத்தின் அறிவிப்பின்படி நமது திருச்சபைக்கு புதிய ஆயராக அருள் திரு பிரான்சிஸ் ஜிஎஸ்எம் அவர்கள் காஞ்சிபுரம் திருச்சபையிலிருந்து மாற்றுதல் பெற்று நமது திருச்சபையின் ஆயராக வருகிற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் பொறுப்பேற்க உள்ளார்கள் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். புதிய ஆயரின் திருப்பணிக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் இறைமக்கள் ஜபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நமது ஆலயத்தின் ஆலய பணியாளராக பணி செய்து வருகிற திரு பலவேந்திரன் அவர்கள் கடந்த மே மாதம் 10ஆம் தேதி அன்று 60 வயது நிறைவு செய்திருப்பதனால் அவர்கள் தொடர்ந்து நமது ஆலயத்தில் மேலும் ஒரு வருடத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்திட கடந்த 15ஆம் தேதி மே மாதம் அன்று நடைபெற்ற நமது குருசேகர குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை இறைமக்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம். நமது இறைமக்களுக்கு இறைச்செய்தியை காணொலி மூலம் ஒலிபரப்புவதில் உதவி செய்து வருகிற திரு மி ஸ்டாலின், திரு ரிச்சர்ட், திரு ராபின், மேலும் ஆர்கனிஸ்ட் டாக்டர் கெவின் மற்றும் பாடகர் குழுவினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களுக்காகவும் திருமண நாள் கொண்டாடுவர்களுக்காகவும் நம் கர்த்தரை நோக்கி இறை வேண்டுதல் செய்வோம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, நீர் உமது பிள்ளைகளை நேசிக்கிறவர், பாதுகாக்கிறவர், வழிநடத்துகிறவர் கர்த்தாவே. இந்த உலகத்தில் இந்த நாளிலும் பிறந்த நாளை காண்கின்ற ஒவ்வொருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே பேர் சொல்லி அழைத்த தேவன், இத்தனை ஆண்டுகள் நடத்தினீர் கர்த்தாவே. இந்த பிறந்த நாளின் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் இந்த ஆண்டு முழுவதும் நிறைவாய் தர வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம். ஆண்டவரே, இல்லற வாழ்க்கையிலே இணைக்கப்பட்டவர்களாய் திருமண நாளை காண்கிற அருமையான தம்பதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் நான் நடத்தி வந்தவர் கர்த்தாவே, இந்த புதிய ஆண்டிலும் புதிய கிருபையிலும் புதிய நன்மையிலும் புதிய ஆசீர்வாதம் தந்து குடும்ப வாழ்வை கர்த்தர் ஆசீர்வாதத்தில் நடத்த வேண்டுமா இம்முடைய திருக்கரங்களிலே அருமையான பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கிருபையும் இறக்கமும் சமாதானமும் எப்போதும் ஆண்டவரை பிள்ளைகள் மேல் நிலைத்திருக்க நாம் ஜபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
அன்புள்ள ஆண்டவரே இந்த அருமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தூய ஆவியானவர் அவரை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டு உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து எங்களை வழிநடத்துகிற அவருடைய காரியங்களை குறித்து கர்த்தாவே வழிநடத்துதலை குறித்து நாங்கள் உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை குறித்து நாங்கள் அறிந்து கொண்ட ராஜா ஆண்டவர் இந்த நாளின் செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் இப்போதும் கூட கர்த்தாவின் இறைமக்கள் அனைவரும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா ஆண்டவரே அனைவரும் ஆற்றி தேற்றுகிற உம்முடைய தூய ஆவியானவர் ஒவ்வொருவரும் சகல சத்தியத்துக்களும் வழிநடத்த வேணுமா உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா விசேஷமாக கூட கர்த்தாவே இந்த நாட்களிலே கொள்ளை நோயினாலே ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆண்டவர் ஆற்றி தேற்றி கர்த்தாவே காத்து ரட்சிக்க வேணுமா ஜபிக்கிறோம் ஆண்டவர் விசேஷமாய் இந்த வேளையிலும் உலக நாடுகள் எங்கள் தேசத்துக்காக ஜபிக்கிறோம் அனைத்தையும் காத்து ரட்சிக்க வேணுமா ஜபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா இப்பொழுதும் கூட கர்த்தாவே அதிகாரமுள்ள யாவருக்காக ஜபிக்கிறோம் எங்கள் தேசங்களுக்காக ஜபிக்கிறோம் கர்த்தாவே ஒவ்வொருவரின் காத்து ரட்சிக்க வேணுமா ஜபிக்கிறோம் கர்த்தாவே நல்ல இருதயத்தையும் சுத்த மனசாட்சியும் தர வேணுமா ஜபிக்கிறோம் விசேஷமாக கூட கர்த்தாவே இந்த கொள்ளை நோயினாலே இந்த காலங்களே கஷ்டப்படுகிற ஏழை மக்களுக்காக ஜபிக்கிறோம் வாழ்வாதாரங்கள் இழந்திருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம் கர்த்தா அன்றாட உணவுக்காக கஷ்டப்படுகிற மக்களுக்காக ஜபிக்கிறோம் கர்த்தத்தாமே ஆண்டவரை அனைவரையும் போஷித்து பாதுகாத்து வழிநடத்த வேணுமாய் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா அன்பின் தகப்பனே விசேஷமாக கூட கர்த்தாவே இந்த வேளையிலும் எங்கள் இறைமக்கள் அனைவரும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா கர்த்தத்தாமே சகல நன்மையிலும் ஆசீர்வாதம் நிறைவாய் தந்து வழிநடத்த வேணுமா இவ்வளோ அன்பின் கரங்களிலே அனைவரும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் துதிகன மகிமையாவும் முக்கிய செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் மூழ்மடி பசு நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக பாடலை பாடி இந்த ஆராதனை நிறைவு செய்வோம்
விஸ்தாரணைக்கு சர்வாதிகாரணைக்கு சக்தி